ஈஸி டெய்ஸி ஸ்டிச் தான் அது. நார்மல் ஹேண்ட் நீடில் வித் சில்க் த்ரெட்டை வச்சே ஒரு ஃப்ளவர் டிசைனை வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். எவ்வளவோ ஃப்ளவர்ஸ் டிசைனை வந்து நம்மளால் பண்ண முடியும். அதில் நான் சமிக்கி வச்சு நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணணுன்றதையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த லேசி டெய்ஸி ஸ்டிச்சில் லாக் பண்ணுற மெத்தடையே 3 different மாடலாக காமிச்சிருக்கேன். பாருங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லேசி டெய்ஸி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்டிச் மாதிரி வரும். இந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம எந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெல்லாம் நீடில் எடுத்து அதை 8 strands த்ரெட்டை கோர்த்து நம்ம வச்சோமோ அதே மாதிரி கோர்த்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது இதில் வந்து ஒரு 3 types வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் அதை ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 types இப்போ பாருங்கள் நீரில் கிளாத்தில் குத்தி எடுத்துக்கலாம். த்ரெட்டை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே த்ரெட் வந்து குழஞ்சிடக்கூடாது. இந்த த்ரெட்டை அப்படியே இந்த லெஃப்ட் ஹேண்டில் நம்ம எப்படி பிடிச்சோமோ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெல்லாம் அதே மாதிரி பிடிச்சிட்டு நம்ம எங்கே இருந்து குத்துனோமோ அதே இடத்துல அப்படியே நீரில் கீழே குத்தலாம். குத்தி த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து வச்சுட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். தெரியுதா? இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து நமக்கு இப்போ ஃபார்ம் ஆகும். இது நம்ம ஃப்ளவரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரிங்கை பெருசாவோ சிறுசாவோ வச்சுக்கலாம். நான் ஒரு நார்மல் சைஸில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இப்போ சொல்கிறேன். இந்த ரிங்கை நம்ம இப்படியே விட்டுட்டோன்னா இந்த ரிங் தூக்கிட்டே இருக்கும், அதோட இடத்துல கரெக்டாக பிளேஸ் ஆகாது. ஸோ இந்த ரிங்குக்கு ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி நம்ம இப்போ பண்ணலாம். எப்படின்னா இந்த ரிங்கை வந்து சென்டர் பார்த்து, இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிங்கை வந்து பிளேஸ் பண்ணணும். அதோட இடத்த விட்டு நகராத அளவுக்கு பிளேஸ் பண்ணிக்காக இப்படி போட்டு ரொம்ப இழுத்தோம்னா அந்த ரிங் வந்து கீழே நம்ம இப்போ இழுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணோம்னா அது ரெண்டுமே அந்த ஷேப்லேருந்து மாறிடும். அதுக்கு பக்கமாகவே வெளிப்புறம் பாருங்கள் நான் எங்கே வச்சுருக்கேன் நீடில், இதுக்கு பக்கமாகவே இந்த வெளிப்புறத்தில் வச்சு லாக் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த ரிங் ஃபார்மாக இப்போ நல்லா பிடிச்சிக்கோங்க. அதை பிடிக்காமல் நம்ம நீடியில் வச்சு இழுத்துட்டே இருந்தோன்னா த்ரெட் வந்து அந்த ஷேப்பை விட்டு போயிடும். இப்போ பாருங்கள் அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் இந்த லாக் போட்டதுனால அது அதோடய பிளேஸில் அப்படியே இருக்கும். சரியா? இதே மாதிரி தான் நம்ம சுற்றி சுற்றி இந்த ஷேப்பில் ஃப்ளவர் மாதிரி பண்ணும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த த்ரெட்டை நம்ம கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக் பண்ணும்போது இந்த டிசைனை வந்து ஹேண்ட் வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். இல்லை அப்படி பிடிக்காமல் நம்ம வெறும் நீட்டில் விட்டு இழுத்துட்டே இருந்தோம்னா எல்லாமே ஒரே இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ அந்த டிசைன் வந்து நமக்கு கிடைக்காது. இது வந்து type 1 லாக் பண்ணுறது. இப்போ இதுலேயே இன்னொரு டைப் பாருங்கள், இதுக்கு பக்கத்திலே குத்துறேன். மறுபடியும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே குத்தி அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வச்சுட்டு அதை இப்படி பிடிச்சிக்கலாம். இப்போது நம்ம நாட் தான் போட போகிறோம், ஆனால் அதையே டிஃப்ரெண்ட்டாக போட போகிறோம். நாட் மாதிரியும் இருக்கணும், அதுவும் ஒரு டிசைன் மாதிரியே இருக்கணும். ஸோ இதுதான் type 2. அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள் அந்த நாட்டை வந்து நான் நல்லா பிடிச்சிருக்கேன். இந்த நாட்டை பிடிச்சிட்டு நம்ம லாக் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஆரம்பிப்போம், அந்த த்ரெட்டுக்கு உள்ளே குத்தி லாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். பார்த்தீங்களா, அந்த ரிங் ஷேப்பை வந்து பிடிச்சிக்கிறணும், இல்லைன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஆகிடும். ரிங் ஷேப்பை பிடிச்சிட்டு இதை பிளேஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மெத்தடில் பக்கத்துலேயே நம்ம நாட் குத்துணும். இப்போ கொஞ்சம் தூரமாக குத்துறேன். தூரமாக குத்தும்போது இது ஒரு ஷேப்பாக இருக்கும். பாருங்கள் பார்த்தீங்களா, இப்போது இது எந்த மாதிரி ஒரு ஷேப்பாக இருக்குது, ஒரு ஃப்ளவர் டிசைன் வித் நம்ம லாக் போட்டிருக்கோம், ஆனால் இங்கே ஒரு அரும்பு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இன்னொரு டிசைன்.
ஓகேவா? நான் த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பக்கம் நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த நீடில் பிடிச்சி இழுக்கும் போது எல்லா த்ரெட்டும் ஒரே மாதிரி ஆகிடும். ஸோ அதை நம்ம பார்த்து பக்குவமாக பிடிச்சிட்டே இருக்கணும். இப்போது தேர்ட் டைப் பாருங்கள், பக்கத்துலேயே குத்துறேன். குத்திட்டு த்ரெட்டை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எங்கேயாவது தூக்கிட்டு ஒரு த்ரெட் மட்டும் தூக்கிட்டு இருந்தால் கூட நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நீடில் நம்ம கரெக்ட் பண்ணும்போது அது சரியாயிடும். மறுபடியும் அதே தான், ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே குத்துறேன். குத்திட்டு இப்போ நான் லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை நம்ம டைட்டாகவே பிடிச்சிருக்கணும். அப்போது தான் அந்த நீடில் அந்த த்ரெட்டில் இருக்கிற ஒரு த்ரெட்டு மட்டும் தூக்கிட்டு அசிங்கமாக இல்லாத மாதிரி இருக்கும். இப்போது அதே மாதிரி தான் ரிங் ஃபார்மேட் ஆகிடுச்சு. அது அப்படியே அந்த நீடில் நம்ம இன்னொரு நீடில் கூட பக்கத்தில் வச்சுருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு, ஐ மீன் இந்த ரெண்டு த்ரெட்டுமே மெர்ஜ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கலாம். மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு டிசைன் மாதிரி இருக்காது, கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி நான் குத்துறேன். அப்படி இப்போ நான் கீழே நீடில் இழுக்கவும் ரொம்ப சுருங்கிடுச்சு, அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த ஃபார்மெட்டுக்கு. நான் இதுவும் அதே லாக் மெத்தட் தான், அந்த லாக் மெத்தடில் டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம ஃப்ளவர் பண்ணுறது. அதே மாதிரி சென்டராக பார்த்து இழுக்கணும். இப்படி இழுக்கும்போது லெஃப்ட் ஹேண்டால் இதை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா எல்லாமே ஒன்றாயிடும். ஓகேவா? இப்படி ஃப்ரீயாக அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு கூட எடுத்து விட்டுக்கோங்க. எதுக்காக இப்படி ஒவ்வொன்றும் ஆகுதுன்னா, நம்ம 8 ஸ்டான்ஸாக எடுத்துருக்கோம் ஒவ்வொரு த்ரெட்டும். நீங்கள் எம்ப்ராய்டு த்ரெட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த எம்ப்ராய்டு த்ரெட்டில் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம போடலாம். அப்போது வந்து அந்த த்ரெட் வந்து விலகாது. எதுக்காகனா எம்ப்ராய்டு த்ரெட் வந்து டோட்டலாகவே பெருசாக அந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்குன்னு தனியாக நீடில் இருக்கும். நம்ம நார்மல் சில்க் த்ரெட்டில் பண்ணுறதுனால இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி பக்கத்தில் தான் லாக் போட போகிறேன், ஆனால் ஃப்ரெஞ்சு நாட்டோட லாக் போட போகிறேன். பாருங்கள், 1 2 அப்படி பண்ணி பக்கத்திலேயே ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி லாக் போட போகிறேன். இப்போ நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு யூஸ் ஆகுது, அந்த ரிங் நாட் ஷேப்பை பிடிச்சிக்க முடியல. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பக்கத்தில் போகவும் ரெண்டையும் பார்த்து பக்குவமாக பிடிச்சிக்கிறோம், இல்லைன்னா அது வந்து த்ரெட் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஃப்ரெஞ்ச் நாட்டை மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு பண்ணோம்னா அந்த ரிங் ஃபார்மட்டும் கரெக்டாக வராது. ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டது. ஒவ்வொரு த்ரெட்டை கீழே பிடிச்சி நம்ம நார்மல் பண்ணாலே இப்படி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு டிசைன் மாதிரி, இது கொஞ்சம் அரும்பு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு இலை டிசைன் எடுத்துட்டோம்னா அந்த இலையில் அந்த முனை மட்டும் எப்படி கொஞ்சம்